வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த 2023 வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்பாங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாகி 6ஆவது ராசியில் தான் இந்த மாதம் வந்து உச்சம் பெற்று காணப்படுற போகிறாருங்க. சூரியன் வந்து அந்த மாதிரி உச்சம் பெறுறதுனால ஏகப்பட்ட நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பலருக்கு வந்து இந்த மாதத்தில் அரசாங்க உத்தியோகங்கள் வந்து கிடைக்கிறது மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சூரியன் 6ல் இருக்கிற போது உங்களுடைய எதிரிகளை எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. நல்ல தைரியம் கிடைக்கும், நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும், நல்ல முயற்சி செய்து எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி சூரியன் 6ல் இருக்கிற போது உங்களுக்கு நல்ல பேரு புகழ் எல்லாமே வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து கிடைக்கும். சூரியன் 6ஆவது ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஏதாவது ஒரு உடல் உபாதை மட்டும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி உங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா அல்லது சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவினர்கள் இருந்தால் அவங்களால வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி பேசுவாங்க, வெளியில் போய் பேசுகிற போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ என்னடா இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மாதிரி மனசில் வந்து வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கான சூழ்நிலைகளும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாகி அவரும் 6ஆவது ராசியில் தாங்க இருக்கார். புதன் 6ஆவது ராசியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு அந்த சுளுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடல் உபாதைகள் வந்து வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். அதே மாதிரி உங்களுடைய மாமன் மைத்துனர்கள் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாமே செய்கிற செயல் வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. அவங்க செய்கிற செயல்கள் நமக்கு பிடிக்காததுனால அவங்க மேலே வந்து நம்ம கொஞ்சம் வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கதாங்க செய்யுது. ராகு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 6ஆவது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக ராகு பகவான் ராசியில் 6 ராசிக்கு 6ஆவது ராசியில் இருக்கிற போது வந்து ஒரு சிலருக்கு வந்து வைத்த வழியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த செரிமான கோளாறுகள் சொல்கிறோம் இல்லையா, சாப்பிட்டா செரிக்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். எதிரிகள்னால் வர்ற இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். எதிரிகள்னால் இனிமேல் உங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்காதுங்க. எதிரிகளை எந்த வழியில் வந்தாலும் சரி அந்த வழியில் முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்து சுக்கர பகவானை எடுத்துக்கோங்க. சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாகி 7ஆவது இடத்துலையே இந்த மாதம் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்குங்க. 7ஆம் அதிபதி 7லேயே இருக்கிறதுனால திருமண பருவத்தில் இருந்து இதுவரைக்கும் திருமணம் முடியாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகள் எடுத்தால் திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வரன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் நல்ல வரன்கள் கிடைச்சி ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடத்துறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து உறுதிப்படுத்துறது அந்த மாதிரியான வந்து பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, நண்பர்கள் வகையில் நல்ல ஒத்துழைப்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதனால் நண்பர்கள் மத்தியில் நல்ல பலன்களை வந்து நீங்கள் பெறலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த பொருட்களில் வந்து சில பொருளை வந்து வாங்கி சேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் துணைவி அல்லது பொதுவாக நார்மலாக வந்து திருமணம் ஆகாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த இனம் புரியாத ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பும் பெண்களுக்கு வந்து ஆண்கள் மேலே ஒரு ஈர்ப்பும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதே சுக்கர பகவான் வந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதி வந்து மிதுன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆயிடுவார். மிதுன ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய
கணவன் அல்லது மனைவி கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, அந்த வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, அதில் வந்து கொஞ்சம் தடங்களும் தாமதமும் ஏற்படுறது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. இப்போ வீடு கட்ட முடியாமல் ஒரு சிலருக்கு தடங்கள் ஏற்பட்டுச்சு நின்றுச்சு அப்படின்னா ஒரு 10-20 நாளைக்கு வந்து அந்த வீட்டு வேலை நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு 10-20 நாளைக்கு யாருமே அந்த அடுத்த வீட்டுக்கு வந்து குடி போகிறோன்னு சொல்லி வந்து போகாதீங்க. அப்படி நீங்கள் குடி போனீங்க அப்படின்னா அந்த குடி போனதுலேருந்து அந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து நிம்மதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. நீங்கள் வீடெல்லாம் குடி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 மாதம் கழித்து நீங்கள் குடி போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி வீடு தடைபட்டு நின்னாலும் மறுபடியும் ஒரு 1 மாதம் கழித்து தடைபட்டு நின்று வீடை மறுபடியும் நமக்கு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் தான் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் வந்து இருக்காருங்க. ஆக தற்போது வந்து உங்களுக்கு தற்காலிகமாக வந்து செவ்வாதோஷம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த செவ்வாதோஷத்தின் மூலமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சிலர் வந்து ரத்த தானம் கொடுக்கறது, ஒரு சிலர் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வந்து உடம்பை செக் பண்ணுறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து வருங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். வண்டி வாகனத்திலேருந்து நீங்கள் கீழே விழுகலாம், அல்லது நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட கீழே விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு வந்து சிலருக்கு இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் ஏற்படலைன்னா கூட உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுமே போக்குவரத்துலேயும் கொஞ்சம் பார்த்து போகணும். அதே மாதிரி நடந்து போகிறபோது கொஞ்சம் நிதானமாக போகிறது வந்து நல்லதுங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால ஒரு சிலருக்கு வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போகும், ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்குகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. சிலருக்கு வந்து சகோதரத்தோட பிரச்சனை வரலாம், அதாவது கூட பிறந்தவங்களோட பகை ஏற்படுறது மாதிரியான சூழ்நிலை வரலாம், அல்லது கூட பிறந்தவங்களுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது வந்து சொத்து பிரச்சனைகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதாவது ஒரு சொத்தில் வந்து சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வந்து இருக்கதாங்க செய்யுது. இந்த தற்காலிகமான உருவான செவ்வாயினால் வந்து பயங்கர டென்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த உச்சக்கட்ட டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உச்சக்கட்ட டென்ஷன்லாம் இருக்கும். அதனால் வந்து அடுத்தவங்கள வந்து நம்ம கோபமாக பேசுறது, கோபமாக திட்டுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. அதே செவ்வாய் பகவான் வந்து சித்திரை மாதம் 29ஆம் தேதி வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாருங்க. கடகராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த தற்காலிக செவ்வாதோஷம் முடிஞ்சு போயிடும். செவ்வாதோஷத்தினால வரக்கூடிய இடைஞ்சல்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சித்திரை 29க்கு அப்புறம் வந்து இருக்காதுங்க. சித்திரை 29க்கு அப்புறம் 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுவார். 6ஆம் அதிபதி நீச்சம் பெறனால ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து நீங்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல இருந்த சனி பகவான் வந்து தற்போது 4வது ராசிக்கு வந்து சனி பெயர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்குங்க. 4வது ராசியில் சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய நல்லதுன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தாஷ்டம சனியில் பாதி கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய இது. அதாவது அஷ்டம சனி வருது பார்த்தீங்களா, அந்த அஷ்டம சனியில் வந்து ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதில் வந்து பாதி கஷ்டம் ஏற்படணுங்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனியினுடைய ஒரு விதியாக வந்து இருக்குங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா ரொம்ப பயப்படணுங்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில சிரமங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. எந்த மாதிரியான சிரமங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்து வழியில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் வந்து புதுசாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனாலும் அந்த வில்லங்கங்கள் உருவானாலும் அந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து சொத்து பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் 4வது இடத்துல சனி இருக்கிறனால உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் விரோதம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அல்லது தாயாருக்கு வந்து உடல்நல கோளாறு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி 4வது இடத்துல சனி இருக்கிற போது வந்து அர்த்தாஷ்டம சனின்னா கூட இந்த இடத்துல வந்து சனிக்கு வந்து அவ்வளவு தோஷம் கிடையாதுங்க. காரணம் சனி வந்து சனியினுடைய வீட்டிலேயே இருக்க போகிறார். அதனால் அர்த்தாஷ்டம சனினால் மிகுந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. சரி, அதுக்கடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து சித்திரை மாதம் 9ஆம் தேதி வந்து மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறாருங்க.
அப்ப குரு பகவான் பேச்சு ஆகிறதுனால நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன நல்லது நடக்கும்னா, பொருளாதாரம் வந்து நல்ல விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்ப 2வது அதிபதி 6வது இடத்துல இருந்தா கூட உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஆனால் பணவரவு ஏற்பட்டால் கூட அந்த பணம் வந்து நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வருங்க. இப்போ நோய்க்கோன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்க சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், அதன் மூலமாக வந்து நமக்கு செலவாகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி செலவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பகைக்கு செலவு பண்ணுறதா இருந்தால் ஒரு சிலர் கூட சண்டை சச்சரவுன்னு போடுவோம், கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி வம்பு வழக்குன்னு வரும், அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஆக பணவரவு நல்லா வரும், பணவரவு வந்தாலும் அது வந்து கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குருபெயர்ச்சியை பொறுத்தளவு. மற்றபடி மிகுந்த கெடுபலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதே மாதிரி குரு பகவான் 6வது ராசிக்கு போனதுனால வந்து நகை பணத்தை வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. நகையவோ பணத்தவோ வந்து யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த நகையோ பணமோ வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், மீண்டும் நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவாக தாங்க இருக்கும். அடுத்து குரு பகவான் வந்து 6வது ராசியில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கடன் காட்சியெல்லாம் அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருங்க. இப்போ ஏற்கனவே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் காட்சியெல்லாம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். அந்த கடன்கள் எல்லாம் வந்து அடைக்க முடியாமல் வந்து திணறிக்கிட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 6வது இடத்துக்கு குரு வந்துட்டால் உங்களுக்கு கடன் காட்சியில் இருக்கிற தொந்தரவுகள் வந்து நீங்குங்க. முதல்ல கடன் காட்சிகளும் நீங்கும், கடனை வந்து நீங்கள் படிப்படியாக கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி கடன்காரவங்களால் வரக்கூடிய தொந்தரவு இருக்கு இல்லையா, அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, நேரில் வந்து பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒளியறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வராது. அதுக்கடுத்து உங்களை வந்து யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதனால் பொருளாதார விஷயத்தில் வந்து உங்களுக்கு நற்பலனை வந்து குரு பகவான் வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளில் மூத்த பிள்ளைகள் இருந்தால் மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்க தாங்க செய்யுது. ஆக இந்த சித்திர மாத கிரக நிலைகள் வந்து விருச்சிக ராசிக்காரவை பொறுத்தளவு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நற்பலனே இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.